வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு ஆறாம் வகுப்பு முதல் பருவம் செகண்ட் லெசன் இயற்கணிதம் அதில் வந்து பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்று ஆறாவது செம்லேருந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஃபைவ் ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்கனவே பார்த்தாச்சு சிக்ஸ்த்து ப்ராப்ளம்லேருந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பற்றி இன்ட்ரடக்ஷன் எல்லாமே ஏற்கனவே ஒரு வீடியோ நமக்கு வந்து இருக்குது போய் ஆறாம் வகுப்பு லெசன் டூனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இந்த லெசன் டூவில் இருக்கிற எல்லா வந்து தனித்தனி வீடியோவா இருக்கும் அதில் பார்த்தா உங்களுக்கு ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா சோ இப்போ வந்து ஆறாவது கணக்கு போலாம் அறிவழகன் வந்து அவனுடைய தந்தையை விட முப்பது வயது இளையவன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்ப அறிவழகனின் வயது எத்தனைன்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ நமக்கு இப்போ அறிவழகனோட வயது தெரியாது அவன் வந்து தந்தையை விட முப்பது வலை முப்பது வயது இளையவன் மட்டும் கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ பாருங்க இப்போ தந்தையோட வயதை வந்து நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு மாரியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி எடுக்கணும் தந்தையின் வயதை வந்து நமக்கு தெரியாது அது தெரிஞ்சாதானே நம்ம சொல்ல முடியும் ஸோ தந்தையின் வயதை வந்து ஒரு எக்ஸுன்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ எனது அறிவழகனின் வயது தான் நமக்கு கேட்டிருக்காங்க அப்போ அறிவழகனின் வயது எனது என்ன கொடுத்துருக்காங்க முப்பது வயது இளையவன் அப்போ அவர் தந்தையை விட முப்பது வயது இளையவன் அப்போ எக்ஸ் மைனஸ் முப்பதுன்னு சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும் ஓகேவா ஸோ இது வந்து நமக்கு தந்தையின் வயது தெரியாததுனால நம்ம அதை ஒரு மாறியாக கணக்கிட்டு அதுல நம்ம அரிவளகனின் வயது வந்து நம்ம வந்து கணக்கிட முடியும் அடுத்தது ஏழாவது கணக்கு என்ன கொடுத்துருக்கோங்க யூ என்பது ஒரு இரட்டை எண் ஓகே இரட்டை எண்ணா என்னது ரெண்டு நான்கு ஆறு எட்டு பத்து இந்த எண்களும் இந்த எண்கள் வந்து முடிவடைகிற எண்களும் அதாவது பனிரெண்டு பதினான்கு இந்த மாதிரி கடைசி எண் வந்து இரட்டை எண்ணா வரணும் இந்த மாதிரி எண்களும் என்னது இரட்டை எண்கள் இரட்டை எண்கள் சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ யூ என்பது ஒரு இரட்டை எண் ஈவன் நம்பர் கேட்டிருக்க கொஸ்டின் என்னது யூவின் அடுத்த பெரிய இரட்டையன் என்னது யூவின் முந்தைய சிறிய இரட்டையன் என்னதுன்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ அடுத்த பெரிய இரட்டையன் இப்போ வந்து எடுத்துக்காட்டா நம்ம இப்போ ஒரு பதினெட்டுன்னு சொல்லி ஒரு இரட்டையன் எழுதுவோம் ஓகேவா இதுக்கு அடுத்தது நிறைய இரட்டையன் இருக்கும் அடுத்த பெரிய இரட்டையன் நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும் இது கூட ரெண்டை கூட்டும்போது வர்றது தான் அதாவது இருபது அப்புறம் நாலு கூட்டினா நமக்கு வந்து எனது இருபத்தி ரெண்டு வரும் ஆரை கூட்டினா இருபத்தி எட்டு வரும் அது அப்படி வந்துட்டே இருக்கும் ஸோ அடுத்த ரெட்டை என்ச்ச நம்ம வந்து எனது ரெண்டை வந்து கூட்டணும் இப்போ ஒன்றை கூட்டணுன்னா பத்தொன்பதாயிரம் பத்தொன்பது வந்து எண் கிடையாது ஸோ அடுத்த எண் சொல்லி வரும்போது அது எனது இரண்டை வந்து கூட்டணும் ஸோ அடுத்த ரெட்டை எண் இப்போ நமக்கு வந்து எண் வந்து யூ அப்போ அடுத்த பெரிய ரெட்டை எண் வரும்போது அதற்கூட இரண்டை வந்து கூட்டணும் முந்தைய சிறிய இரட்டை எண்ணுனால் பதினெட்டுக்கு முன்னாடி இருக்கிற இரட்டை எண் என்ன வரும் பதினாறு அதாவது ரெண்ட வந்து கழித்து நமக்கு வந்து கிடைக்கிறது ஓகேவா அடுத்த ரெட்டை எண்ணா பிளஸ் டூ முந்தைய இரட்டை எண்ண மைனஸ் டூ வந்து பண்ணணும் எதுல இருந்து யூல இருந்து நம்ம வந்து பண்ணணும் ஓகேவா ஸோ ஏழு கணக்கு முடிஞ்சது அடுத்தது எட்டாவது கணக்கு பாருங்க மாரி என்பது என்ன அது வந்து என்னது மாரினா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் மாறின்றது அதனுடைய வேறு வேறு நிறைய அது அதனுடைய மதிப்பு வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா மாறு என்பது வெவ்வேறான மதிப்பினை உடையது வெவ்வேறான மதிப்பை பெறக்கூடியது இப்போ ஒவ்வொரு கணக்கிலையும் அதனுடைய மதிப்பு வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ ஒரு கணக்கில் எக்ஸ் வந்து முப்பது எக்ஸ் யூ வந்து இப்போ இந்த கணக்கில் பத்துன்னா அது வேற கணக்கில் அது இருபதாக இருக்கலாம் அந்த யூவோட மதிப்பு வந்து மாறியோட மதிப்பு வந்து ஒவ்வொரு கணக்கை பொறுத்து அதனுடைய மதிப்பு வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அடுத்தது பாருங்க ஆறு ஒய் சிக்ஸ் ஒய் இதை வந்து எப்படி எதாம் இது ஆறு பெருக்கல் ஒய் அதை வந்து ஷார்ட்டாக எப்படி எதலாம் சிக்ஸ் ஒய்ன்னு சொல்லி நம்ம வந்து எழுதுவோம் அடுத்தது ராதாவின் தற்போதைய வயது வந்து எக்ஸ் அப்ப நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு அவளுடைய வயது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க நம்ம இப்ப தான் இந்த அறிவழகன் கணக்குல வந்து பார்த்தோம் தந்தையின் வயதை விட முப்பது வயது இளையவன் அப்படின்னா நம்ம வந்து கழித்தோம் இல்லையா ஸோ நான்கு ஆண்டுகளுக்கு முன்புன்னு கொடுத்ததுனால இதையும் நம்ம வந்து என்ன செய்யணும் கழிக்க வேண்டும் ஸோ எக்ஸ் மைனஸ் நான்கு அதனுடைய விடையா நமக்கு வந்து வரும் ஓகேவா ஸோ அடுத்தது பதினோராவது கணக்கு W வாரங்கள்ல வந்து எத்தனை நாட்கள் இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு என்ன ஏற்கனவே தெரியும் ஒரு வாரத்துல எத்தனை நாட்கள் இருக்கும் ஒரு வாரம்னா ஏழு நாட்கள் அப்படின்னா W வாரம்னா எத்தனை அப்போ ஒன்று கொடுத்து நிறைய கேட்டா நம்ம என்ன செய்யணும் பெருக்கணும் அப்போ ஏழு இன்ட்டு டபிள்யூ அப்ப என்னது ஏழு டபிள்யூ ஏழு இன்ட்டு டப்ளியூவை ஷார்ட்டா செவன் டபிள்யூன்னு சொல்லி நம்ம வந்து எழுதுவோம் ஓகேவா ஸோ அடுத்தது ஒரு படம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து எக்ஸோட மதிப்பு என்னன்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் பாருங்க ரெண்டுக்கு அப்புறம் நாலு இருக்கு ஏழு இருக்கு பதினொன்று இருக்கு பதினாறு இருக்கு எக்ஸ் இருக்கு ஸோ இந்த இடத்துல எந்த எண் வரும்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இப்போ பாருங்க இந்த நாலு ரெண்டை வந்து என்ன செஞ்சால் நாலாக இருக்கும் ரெண்டை வந்து கூட்டும் போது நாலு வந்திருக்கும் இல்லையா இரண்டு கூட்டல் இரண்டு நான்கு இப்போ நான்கு கூட எதை கூட்டினா ஏழு வந்திருக்கும் மூன்றை வந்து கூட்டும் போது ஏழு வந்திருக்கும் பிளஸ் மூன்று அடுத்தது பாருங்க ஏழு கூட எதை கூட்டினா பதினொன்று வந்திருக்கும் பிளஸ் நான்கு பதினொன்று கூட கூட்டும் போது வந்திருக்கும் பிளஸ் ஐந்து அப்போ பதினாறு கூட என்ன பண்ணணும் பிளஸ் ஆறு ஆரை கூட்டும் போது வர என்ன என்னது இந்த எக்ஸ் அப்போ பதினாறு கூட்டல் ஆறு எத்தனை நமக்கு இருபத்தி ரெண்டு ஸோ எக்ஸ் இஸ் ஈக்வல் டு சிக்ஸ்டீன் பிளஸ் சிக்ஸ் ஈக்வல் டுவெண்ட்டி டூ இருபத்தி இரண்டுன்னு சொல்லி வரும் ஸோ ரெண்டு மூணு நான்கு ஐந்து ஆறு இந்த மாதிரி அமைப்பை வரும்போது கடைசியன் வந்து இருபத்தி இரண்டு பயிற்சி வந்து வந்து நமக்கு முடிவடையுது இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃபீட்பேக்கையும் தெரியப்படுத்துங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்